எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அறுசுவை சமையலில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூண்டு ரசம் பண்ணலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரா, ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர், பேடுகே ரெட் சில்லி ஒரு மூணு, ஒரு 9 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி. இப்போ இதை கோர்ஸாக பொடிச்சுன்னு வரேன். கோர்ஸாக பொரிச்சுன்னு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 3 டொமேட்டோ கட் டொமேட்டோவையும் 1-2 அரைச்சின்னு வரலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஜாரை அலம்பி விட்டுருக்கேன். ஒரு 2 பிஞ்சு மஞ்சப்பொடி, தேவையான உப்பு தளச்சின்னு, இதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை அதில் போட்டுருக்கேன். ஒரு 4 கருவேப்பிலை போட்டுருக்கேன். நெய்யில் கடுகு, ஜீரா, கருவேப்பிலை பொரிச்சு கொட்டிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக ரசம் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுருக்கேன். கொத்தமல்லி போட்டுருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கலாம்.